மப்பழைய பெத்தவுக மன மங்களமா கெட்டுருங்க சுண்ணாம்பு போல சிரிச்ச மோகத்துக்கே எங்க சுரிய நர்வ மோசம் எங்கெங்க வச்சுச்சோ வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கே எங்க சந்திர நர்வ மோசம் எங்கெங்க வச்சுச்சோ நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு சிங்கப்பெண்ணா அது நீங்க தான் சொல்லுவீங்க, அதுவும் உங்களோட ஜேர்னியும் அப்படிதான் இருக்கு. தேங்க்யூ. ஸோ ஒரு சிங்கப்பெண் பேச்சை மறந்துடாதீங்க. நீங்கள் சொன்னோன்னே என்ன என் கணவர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. எப்படி எப்படி நான் அதை தான் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் விருது கிடைக்குது, அந்த மாதிரி ஆனந்த விகடன் விருதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் விருது என்ன விருது, ரகுமான் சார் இசையில் யார் இசையில் பாடணும்னு நம்ம அது சினிமாவே என்னன்னு தெரியாமல் இருந்த நீ யாரோட மியூசிக்கில் நம்மளை பாட போகிறோம் அப்படின்றதே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருந்த நீ உனக்கு திரைப்படத்தில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ரெண்டு பேரோட இசையில் நீ எத்தனை பேர் இசையில் பாடியிருந்தாலும் ரெண்டு பேரோட இசையில் பாடுறதுக்கும் கடவுள் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இளையராஜாயாவோட இசையிலையும் ரகுமான் சாரோட இசையிலையும் பாடியாச்சு. அது இல்லாமல் உன் பேர்லேயே ஒரு பாட்டே விட்டுட்டார். இதுக்கு மேலே என்னடி உனக்கு விருது தேவை, சிங்கப்பொண்ணே சின்ன பொண்ணேன்னு போட்டார், அதுக்கு மேலே உனக்கு என்ன விருதுன்னா அதான் அவர் சொன்னார். அதே மாதிரி இப்போ நீங்களும் சொல்கிறீங்க. பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லுங்கள். உண்மையிலே என்னோடய வாழ்க்கையில் எனக்கு மட்டும் இல்லை, நான் யாரெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோமோ நான் நினைப்பேன், பட் அது என்னால் நடக்காது, என் கணவரால் தான் நடக்கும். இப்போ எனக்குமே ஒரு ஆமாம் அவரோட பிளஸ்ஸிங் தான். எனக்குமே ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைன்னா ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவேன். வே நடக்கும், நீயா தேவையில்லாமல் குழம்புற அப்படின்பாரு, கண்டிப்பாக அது நடக்கும். அந்த மாதிரி இப்போ எத்தனை பேரே சினிமா திரைப்படத்தில் நான் பாட வச்சுருக்கேன், ஏதோ ஒரு சின்னதாக அப்படி காட்டி விட்ருக்கேன். அதை அப்படி இப்போ இருந்தாலும் சில ஒரு சூழ்நிலைகளால் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, அதை மறுபடியும் இவர் தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக்குவார். அந்த மாதிரியான ஒரு கணவர் கிடைக்கிறது நிறைய சப்போர்ட்டிவா இருக்காங்க. அண்ட் இப்போ நீங்க வந்து மூவி இண்டஸ்ட்ரியிலயும் நோ காலடி எடுத்து வச்சிருக்கீங்க, இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சோ நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பாக்கிறதுக்கு. இப்போ சமீபத்துல மூவி சைன் அப் பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ப்ளீஸ் அந்த மூவி பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரியான ரோல் நாங்க வந்து சின்ன பொண்ணை இவ்வளவு நாள் வந்து ஒரு சிங்கரா பாத்திருக்கோம், இப்போ நாங்க என்னவா பார்க்க போறோம்? அதான் அம்மா அம்மா ரோல் எல்லாம் பண்ணிருக்கேன், அம்மா கேரக்டர் தான். அப்புறம் பாட்டுக்கு அப்பப்போ படம் நீங்கள் அந்த அந்த பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஆமாம் பிடிச்ச மாதிரியான ஒரு இதுதான். ஏன்னா நம்ம ஒரு அம்மா ஒரு அக்காவா ஒரு பாட்டியா ஒரு பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க நிறைய பேரோட ஹார்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப காலமா வந்து இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க, அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள்? கண்டிப்பா அது என்னோட நான் என் கூட எப்போதுமே சாப்பிட்டாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சாப்பிடுவோம், தூங்கினாலும் ஒரே வீட்டில் தான் தூங்குவோம். எங்கள் அம்மா நைட்லெலாம் தேடிட்டு வருவாங்க, அங்கே பேசிட்டு விளையாண்டுட்டு அப்படியே அவங்க கூடவே தூங்கிடுவேன். எனக்கு 2 வயசு அவங்க மூத்தவங்க, ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு அவங்களும் நானும் அவ்வளோ க்ளோஸு. என்னோடய அத்தை பொண்ணு தான் ஆரோக்கிய மேரி, அவங்க அவங்க என்னோடய முதல் ஃப்ரெண்டு, இரண்டாவது ஃப்ரெண்டு செபஸ்தியம்மாள். இவங்க ரெண்டு பேரும் என்னோடய சின்ன வயசு சிநேகிதிகள். என்னோடய ஊரில் என் ஊருக்கு பக்கத்தில் தான் அவங்கள திருமணம் செஞ்சு கொடுத்தது. இன்றைக்கி பார்த்தாலும் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே கண்ணீர் தான் விடுவாங்க. ஆமாம், என் சிநேகிதி இப்படி இருக்கா, இப்படி ஒரு இடத்துல இருக்கா, என்னைய விட சந்தோஷப்படுறதில் இந்த உலகத்தில் வேற யாரும் இருக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்கும்போது அப்படியே அழுது பிறந்து. ஆமாம், அவ்வளோதான், அப்படி ஒரு சிநேகிதி. என்னை விட்டுட்டு எந்த ஒரு பொருளும் சாப்பிடாது. ஒரு அதாவது 25 பைசா போகலாம், 5 காசுக்கு 5 மிட்டாய் கொடுப்பாங்க, 5 கல்கோணா கல்கோணா மிட்டாயும் 5 வாங்குவோம்,
அஞ்சு இது வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்துட்டு அவங்க தங்கச்சிக்கு தம்பிக்கு ரெண்டு கொடுக்கும், மீதி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அவங்க இன்னொரு சிநேகிதி செபஸ்தியம்மாள் நாங்கள் மூணு பேரும் தனியாக போய் உட்காந்து, அதாவது எங்கே போனாலும் நாங்கள் மூணு பேரும் பிரிய மாட்டோம். நான் வந்து ஒரு பாய் மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் தெரியுமே, அவங்க ரெண்டு பேரும் பாவாடை சட்டை போட்டிருப்பாங்க, நான் எப்போ பார்த்தாலும் எங்கள் அண்ணனோட சட்டை அந்த டயரு டயர் தான் போடுவேன், அந்த டயர் அந்த சட்டை கழுத்துல ஒரு துண்டு, பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். பேசிட்டே ஏய் நீ இவ்வளவு பேசுறிய, இந்த மரத்துல ஏறி பார்ப்போம் அப்படி இங்கும் வாங்க. எங்க அண்ணி அத்தா சின்ன சொல்லுவேன், ஆனா என்னோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு உடன் ஃப்ரெண்டு என்னது உடன் பிறந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம்லே, அப்படி ஒட்டி பழகின ஒரு சகோதரி அவங்க. ஆனா அண்ணின்னு தான் சொல்லுவேன், அத்தாச்சின்னு சொல்லுவேன், ஏய் நீ இவ்வளோ வாய் பேசுகிற இல்லை இந்த மரத்தில் ஏறி பார்ப்போம் அப்படிம்பாங்க, நீ ஏறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஏற முடியாதுடி, எனக்கு ஏற தெரியாது, நீ ஏற தெரியும், இவ்வளோ வாய் பேசுகிற இல்லை ஏறி பார்ப்போம் அப்படிம்பாங்க. அது எவ்வளோ பெரிய பரமாக இருந்தாலும் சரி, உடனே அந்த துண்டை எடுத்து அப்படியே தலைப்பாக கட்டிட்டு பாய் மாதிரி தலைப்பாக கட்டிட்டு ஏறிடுவேன். ஏறி கொம்பில் போய் நின்றுக்கிட்டு ஒரு ஆட்டமாட சரியான வாழ் பிடிச்சவளாக இருக்காடி அப்படிம்பாமா. எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் ஏறிடுவேன், புளிய மரம் வேப்ப மரம் பனைமரம் பாதி மரம் ஏறிட்டு அப்படியே இறங்கிடுவேன், அதுக்கு மேலே போக முடியாது, பயமாக இருக்கும் அதுக்கு மேலே போனால். நல்லா ஏறிடுவீங்க, ஆனால் இப்போ ஒரு குச்சியை இப்படி எட்டி முடின்னா கூட முடியாது அப்படி ஒரு இது. ஆமாம், அந்த மாதிரியான சிநேகிதிகள் எனக்கு இரண்டு சிநேகிதிகள், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அவங்க பையனுங்களுக்கு கல்யாணம் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னொரு சிநேகிதிக்கு இன்னும் அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணலை. என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு, என் பொண்ணோட பொண்ணு தான் என் பேத்தி, என் உயிர் பேத்தி, இப்போதைக்கு நிதர்சனா. என் மக பேர் மோகனா, அவ பேர் நிதர்சனா. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆமாம், பையன் அறிவழகன், விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு ஜல்லிக்கட்டு மாடு வச்சுருக்காரு, அதை பராமரிச்சுட்டு அங்கேயே இருக்கார், அங்கே உள்ள வேலையில் பார்த்துட்டு. ஆமாம், அது மாட்டு மேலே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆமாம், அது பார்த்துட்ருக்காரு. மற்ற அந்த வேலைகள்லாம் இந்த யூடியூப், என்னோடய யூடியூப் சேனலாக வந்தால் பண்ணுற பார்த்துட்டு. ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல, நான் இவரு கூட நடிக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ நீங்க யார் கூட நடிக்க விருப்பப்படுறீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, அஜித் சார், ரஜினி சார், அந்த ஆசையெல்லாம், ஐயோ அதெல்லாம் இருக்கு. ரஜினி சார் கூட நடிக்கணும், அவர் நடிக்கணும்ன்றது ரொம்ப ஓவர் தான், பட் அவர் முன்னால் நிற்கணும். ஆமாம் ஆமாம், அது வந்து கண்டிப்பாக நடந்துருச்சு. அப்புறம் எனக்கு நான் சினிமாவுக்குள்ள வந்துட்டு நிறைய என்னோட கனவுகள் நிறைவேறிடுச்சு, பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில கனவுகள் இருக்குது. அஜித் சாருக்கும் விஜய் சார், சூர்யா சார், இவங்க மூணு பேருக்கும் நான் பாடலை, அது ஏன்னு தெரியல. ஆமாம், சிம்பு அவருக்கும் நான் பாடலை, மித்த எல்லாம் சின்ன சின்ன நடிகர்களுக்கெல்லாம் பாடியாச்சு. ஆமாம், கமல் சாருக்கும் நான் பாடலை, அது ஒரு லட்சியமாக நான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க எப்படி சொல்லிட்டீங்க பண்ணுங்க பாடுங்க நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இது சின்னத்திரையில ஒரு திறமைசாலிங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு மீடியாவில் வந்து தொலைக்காட்சியில் பாட வைக்கிறது ஒரு இது. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஸ்டார் லெவலில் தான் இருக்கோம். இப்போ நாங்கள் அதில் கலந்துருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சினிமா பின்னணி பாடகர்கள் தான், செலிப்ரிட்டி தான். இவங்க ஏன் இப்படியான ஒரு நிகழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்றது மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். பட் அதை வந்து நாங்கள் இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு இது இல்லை, கான்செப்ட் கிடையாது. ராக் ஸ்டார், அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை எல்லாருமே ராக் ஸ்டார்கள் தான். இப்போ ஒரு பாப்பா பாடுறாங்க, அவங்கள கூப்பிட்டு பாட வச்சு அவங்கள வந்து ஒரு மாசாக்கி விடுறது மட்டும் ராக் ஸ்டார் கிடையாது. பின்னணி நாங்கள் சினிமா திரைக்குள்ளே ரெக்கார்டிங்கில் பாடுறதே மக்களுக்கு வந்து பிரபலமாக போயிட்டுருக்கு. அதே நேரில் இவங்களை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி மக்களுக்கு இவங்க வந்து இது இதை விட இன்னும் வந்து இவங்களால் என்ன திறமைகள் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது. நாங்கள் நாட்டுப்புற, நான் ஒரு நாட்டுப்புற கலைஞராக
அதாவது எங்களுக்குள்ளே எந்த ஈகோவும் இல்லை, ஈகோ எந்த ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. இதில் யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த மாதிரி தான் அந்த ஷோ. இது வந்து டிஎஸ்பி சார் வந்து தேவிஸ்ரீ சார் வந்து அவரோட தலைமையில் தான் இந்த ஷோ போகுது. பட் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களாக பண்ணுறாங்க. எங்களுக்குள்ளே எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு இதுவாக நாங்கள் எடுத்துகிட்டு அதை அந்த நிகழ்ச்சியில் பாடுறோம். ஆமாம், இதை தாண்டி எங்களால் எங்கள்கிட்ட என்ன திறமைகள் இருக்குது, எங்களால் என்ன முடியும் அப்படின்றத மக்களுக்கு இன்னும் ஒரு முழு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக அந்த ஷோ. கண்டிப்பா எங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இப்போ கோவிட்ல எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க, எங்களுக்கு என்டர்டெயின்மெண்டே உங்களோட ஷோஸ் தான். தேங்க்யூமா, ரொம்ப சூப்பரா வந்து பேசிட்டு. அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல மனசுக்கு சுத்தி இருக்கிறவங்களும் நல்லதா தான் அமையுவாங்க. அதே மாதிரி இந்த சேனல்லையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க உங்களை பத்தி ரிசர்ச் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். சொல்லுங்க, நீ உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ராணுவ தலைவர் ஒருத்தர் சொன்னாரு. சோ உங்களுக்காக ஒரு ஸ்மால் தெரிஞ்சு. ஸோ எங்கள் சேனல் சார்பா ஓகேங்களா, ஹெட் வந்து பார்த்துட்டு உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்காங்க, உங்களுக்கு ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீமுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. அதனால உங்களுக்காகவே ஸ்பெஷலாக கடக்கடையாக ஏறி இறங்கி இந்த சுச்சுவேஷன்லையும் போயிட்டு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஐ ஹோப் உங்களுக்கு அந்த ஹேண்ட்பேக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களோட ஹெட்டே இங்கே இருக்காங்க. ஸோ ஐ விஷ் அவர் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். வாழ்த்துறே வாழ்த்துறே வரும் பெண்களுக்கே வாழ்த்துறே, பொண்ணை பெத்ததா யாரே போதரவா கேட்டுருங்க, மாப்பழைய பெத்தவுக மன மங்களமா கேட்டுருங்க, சுண்ணாம்பு போல சிரிச்ச மோகத்துக்கே எங்க சூரிய நர்வ மோசம் எங்கெங்கே வச்சுச்சோ, வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கே எங்க சந்திர நர்வ மோசம் எங்கெங்கே வச்சுச்சோ. ஓபன் பண்ணுங்க, அதுல ஒரு அதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். ஓ அப்படியா? ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்வீட்டான பர்சனுக்கு என்ன வாங்குறதுன்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஸ்வீட்டான கிஃப்ட் ஸ்டார்ட். தேங்க்யூ. சாக்லேட்ஸ். என்னெல்லாம் எனக்கு பிடிக்குமோ அழகாக தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆமாம், இங்கே பார் இங்கே பார் இங்கே பார், அங்கே ஒரு நாள் தலையாட்டிட்டு நிற்கிறாரு சாக்லேட்டு குரூப்பு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஐயோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னன்னா இது உலகத்துல இதை விட எனக்கு வேற எந்த சந்தோஷமும் நினைக்கிறேன். என்னென்ன மாடல்லாம் வருது அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் நான். அப்படி ஒரு பிடிக்கும் எனக்கு. என்னன்னு தெரியல, அது ஆமா ஹேண்ட்பேக்னா எனக்கு பிராண்டடா அந்த மாதிரியா இல்லை என்னதுனாலும் நான் போய் இல்லை, எனக்கு பிராண்டடும் ரொம்ப பிடிக்கும். பட் பிராண்டட் இல்லாமல் ஏதாவது சிம்பிளாக மாடலாக டிஃப்ரெண்ட்டாக மாடலாக இருந்தால் கூட, அதான் சிம்பிளாக ஜீப்பன்ஸ் பெஸ்ட்டில் ஒரு மாடலாக இருந்தால் கூட எடுத்துருவேன். அது எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு போவேன், அப்புறம் அப்படியே வீட்டில் வச்சிருப்பேன். சூப்பர், அடுத்த ஷோக்கு இந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போவேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டிவியில் அடுத்த ஷூட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு எனக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இதை போட்டு கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ்.